ஒரே ஒரு பஞ்ச பிரதேசி வரலை. அது யாருன்னா என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, வடிவேல் ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரலன்னு. எங்கள் ஒரு மனிதன் ஏன் வரலன்னு நம்ம கேட்கக்கூடாது. சரி, வடிவேலுக்கும் எங்கள் கேப்டனுக்கும் என்ன சொத்து தகராறா, இல்லை வடிவேலுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரா? ஏன்னா மதுரக்காரங்களுக்கு மதுரக்காரன் மேலே பாசம் இருந்தனால கேப்டனை பொறுத்தவரை அவருடைய படங்கள் எல்லா படமும் நடித்தார். மப்பில் இருந்த வடிவேலு கொஞ்சம் காரசாரமாக பேசிட்டார். விஜயகாந்த் கேப்டனுக்கு இருந்தது பெருந்தன்மை, இவனுக்கு ஏது பெருந்தன்மை? வடிவேலுக்கு ஜெயலலிதா பிடிச்சி கிளி கிளியும் கிழிச்சு அவதூறு பண்ணான். சரி பரவாயில்ல, ஏன்னா சரி சாவுன்னா விவேக் சாவுக்கு வரல, மனோபாலா சாவுக்கு வரல. வடிவேலு செய்தது துரோகம், கேப்டனுக்கு பெருந்தன்மை, பண்பாளர், மனித நேயத்துக்காரர். நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நியூஸ் டென் சேனல் நேயர்களே, ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, பாஜகவை சேர்ந்தவரும் இசைஞானி இளையராஜாவின் சகோதரரும் இயக்குநரும் நடிகருமான பாடலாசிரியருமான கங்கை மரம் ஒன்று சொல்லியிருக்கார், செய்வினை வைத்து விட்டார்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். உணவில் செய்வினை வைத்து விட்டார்களோ என்ற குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கார். இந்த குற்றச்சாட்டுக்கு விஜயகாந்த் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல. பேசாமல் போய்விட்டார், கால்கள் செயலிழந்து விட்டன, கைகால் செயலிழந்து விட்டன, சுயநினைவு இழந்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு போய் இல்லாட்டி முக்கியமான கன்சன்ட்ரேட்டை வச்சு ஏன் நீங்கள் மருத்துவ சிகிச்சையை கொடுக்கவில்லை கேப்டனுக்கு என்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறார் கங்கைமரன். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அப்போது கங்கைமரனுடைய கோரிக்கையும் இங்கு நினைவில் கொண்டு அதற்கு கண்டிப்பாக ஜெயகாந்த் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் அதில் முக்கியமான விஷயம், இறுதி அஞ்சலியில் அவர் தெலுங்குக்காரராக இருந்தாலும் தமிழ் முறைப்படி அவரை அடக்கம் செய்தார்கள். அது பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் தமிழனாக வாழ்ந்தார், தமிழனாக மறைந்தார். எனவே அவருக்கு அஞ்சலி செலுத்திய விதத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் எல்லாரும் வந்தாங்க, உலகமே வந்துவிட்டது என்று தமிழ் கூறும் நல்லுலகமே வந்துவிட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு பஞ்ச பிரதேசி வரலை. அது யாருன்னா வடிவேலு. அதாவது கேப்டன் பிறந்த மதுரை மண்ணில் தான் வைகை புயலும் பிறந்தார், ஆனால் அந்த பிரதேசி வரல. நன்றி கெட்ட துரோகி என்று சமூக வலைதளங்களில் இன்றைக்கி அதிகமாக திட்டு வாங்குகிற ஆசாமியார்னா வடிவேலு தான். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, வடிவேலு ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரலன்னு. எங்கள் ஒரு மனிதன் ஏன் வரலன்னு நாம் கேட்கக்கூடாது. அவனுக்கு பிடித்தே இல்லை, ஆனால் அதே சமயத்தில் நன்றி கெட்டவன். அதாவது எதிரி மறைந்தால் கூட அந்த எதிரியுடைய மரண ஊர்வலத்துக்கு போய் அஞ்சலி செலுத்துறது தமிழுடைய கடமை. அதிலே மதுரைக்காரங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. மதுரையில் பிறந்து விளந்த விஜயகாந்த், மதுரையில் பிறந்து விளந்த வடிவேலு அஞ்சலி செலுத்த வரலன்னா எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்குவோம். சரி, வடிவேலுக்கும் கேப்டனுக்கும் என்ன சொத்து தகராறா, இல்லை வடிவேலுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரா, இல்லை தன்னுடன் நடிக்காமல் வைத்தாரா? நிறைய படங்களில் நடித்தவர் வடிவேலு. ஏன்னா மதுரக்காரங்களுக்கு மதுரக்காரன் மேலே பாசம் இருந்தனால கேப்டனை பொறுத்தவரை அவருடைய படங்கள் எல்லா படமும் நடித்தார். சண்டை என்னால் வந்துச்சு, சாதாரண விஷயம், அதாவது உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம். கேப்டன் வீட்டில் ஒரு சாவு நடந்து விட்டது. அந்த சாவை பார்க்க வந்தவர்கள், இறுதி அஞ்சலி செலுத்த வந்தவர்கள், கார் வந்துச்சு. அந்த காரில் ரெண்டு காரு வடிவேலு வீட்டு வாசலில் இருந்துச்சு. மப்பில் இருந்த வடிவேலு கொஞ்சம் காரசாரமாக பேசிட்டார். அதில் ஒரு சின்ன கைகலப்பு, சின்ன தகராறு வந்துச்சு. அதில் வடிவேலும் அடித்தார், அவங்களும் அடித்தாங்க. அது ஒரு குழாயடி சண்டை மாதிரி. அதை விஜயகாந்திடம் போய் சொன்னபோது கேப்டன் வந்து, சரி இதை விட்டு, அதெல்லாம் பெருசுப்படுத்த அதை விட்டு அப்படின்ட்டு. அது பெருந்தன்மை. விஜயகாந்த் கேப்டனுக்கு இருந்தது பெருந்தன்மை, இவனுக்கு ஏது பெருந்தன்மை? வடிவேலுக்கு. அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு போதை, எல்லாம் போதை தான்.
பிரச்சாரத்துக்கு போனான் திமுகவுக்கு. மதுரையில் மத்திய அமைச்சர் அப்போது மு க அழகிரி வடிவேலுக்கு வேண்டியவர், வடிவேலு நிறையா பண்ணி பிரச்சாரத்துக்கு வாப்பான்னாரு. உடனே போயிட்டார் வடிவேலு. பிரச்சாரத்துக்கு போனால் திமுக இப்போ டாக்டர் கலைஞர்களுடைய பேரை சொல்லி நல்ல விதமாக நல்லது செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குற பதில ஜெயலலிதா பிடிச்சி கிளி கிளியும் கிழித்து அவதூறு பண்ணான். சரி பரவாயில்ல, ஏன்னா அவங்களா எதிர்கட்சி திமுக எதிர்கட்சி அண்ணா திமுக திட்டினான். பாவம் கேப்டன் என்ன பண்ணார், அவர் சினிமாக்காரர், அவர் கட்சிக்காரராக இருந்தால் கூட அவர் சினிமாக்காரர், உனக்கு நிறைய செஞ்சுருக்காரு. மேடையில் போய் அதுவும் மதுரையில் போய் நார் அடிச்சிட்டான் வடிவேல். விளைவுகளை பற்றி எதிர்காலத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இதை பற்றியே சிந்திக்காமல் வடிவேலு பேசிட்டான். இது தேசிய முற்போக்கு கழக தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. கேப்டன் குடும்பத்தினருக்கும் வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் எல்லாரையும் அமைதிப்படுத்தி எதிர்மறை விளைவுகளை தடுத்துட்டார் கேப்டன் விஜயகாந்த். அதுக்காகவும் இருக்கான் யார், இதுதான் காரணம். சின்ன விஷயத்துக்கு போய் வடிவேலு அதை பூதாகரமாக்கி கடைசியில் சாவு கூட வராமல் போயிட்டார். சரி, சாவுன்னா விவேக் சாவுக்கு வரல, மனோபாலா சாவுக்கு வரல, மயில்சாமி சாவுக்கு வரல, இப்போ போண்டாமணி சாவுக்கு வரல. ஏண்டா நீ வந்து கூட நடித்த வந்தானே விவேக்கு, அவர் சாவுக்கு வந்திருக்கலாம்ல. மனோபாலா உன்னை நல்லா இப்போ வச்சுருந்தார், பேசினார், நண்பராக இருந்தார், அவர் சாவு வந்துருக்கலாம்ல. சாவுக்கே வரமாட்டேன்னா ஓன் சாவுக்கு எவன்டா வருவான்? உனக்கு துரோகம்னா யாரும் வருவாங்களா? நீ கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்க, பணம் வச்சுருக்க, ஆனால் அந்த பணம் உனக்கு காப்பாற்றாது. ஒரு சோதனை வரும்போது நாலு நண்பர்கள் உதவி தேவை, நாலு பேர் வரணும். அதாவது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒருத்தன் பெரிய மனுஷன் அப்படிங்கிறது எதை வச்சு அடையாளம் காணுவாங்கன்னா, அவனுடைய கடைசி உருவத ஆட்கள் எவ்வளோ வருதோ. அந்த பெரிய மனுஷன் போனாயா, எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு உன்னை உனக்கு என்ன நடக்கும்ங்கிறது உனக்கு தெரியாது. அப்படி தான் இன்றைக்கி வந்து வடிவேலு நடந்துகிட்ருக்காரு. வடிவேலு செய்தது துரோகம். கேப்டனுக்கு பெருந்தன்மை, பண்பாளர், மனித நேயத்துக்காரர், அவருக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஏன்னா அந்த கூட்டத்திலும் அவ்வளோ கம்பீரமாக தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தார். அது மட்டுமல்ல, வெற்றி கனியை பறித்து கேப்டன் கால்களில் ஒப்படைப்போன்னு சபதம் ஏற்றார் பிரேமலதா விஜயகாந்த். இன்றைக்கு கேப்டனின் மறு உருவமாக பிரேமலதா விஜயகாந்த் செயல்படுவார் என்று தொண்டர்கள் நம்புகிறார்கள். நேரிலே யதார்த்தமான உண்மைகளை தகவல்களை நியூஸ் டென் சேனல் ஒளிபரப்பி வருகிறது. நியூஸ் டென் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நியூஸ் டென் சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் டென் தமிழ்.